வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து எங்கே அறக்க பறக்க போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடத்த தேடி போயிட்டுருக்குறோங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்துலேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபன் மால் தான் வந்து எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தது. நாம் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து செம்ம போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஃபன் மால் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். உள்ளே போயிட்டு என்னென்னலாம் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரியான இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்லாம் இருக்குது இந்த வீடியோவில். ஸோ இப்போது நம்ம வந்து ஃபன் மால் வந்து வந்துட்டோம். நம்ம வந்து உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தோன்னா ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்ததுங்க. வர்ஷிகா வந்து அந்த ட்ரெயினில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து வர்ஷிகாவை ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு நம்ம அந்த ஃபன் சிட்டி எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குதுன்னு கேட்ட உடனே நம்மளுக்கு என்னாச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் தான் ஆச்சு. ஏன்னா ஃபன் சிட்டி வந்து க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை. ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ வேறு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தோன்னா பெரிய சைஸ் பலூனில் சறுக்கி விளையாடுற மாதிரி மட்டும்தான் இருந்ததுங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கில்தியாக போயிடுச்சு. ஏன்னா வர்ஷிகாவை நல்லா ஜாலியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அந்த ஃபன் சிட்டி வேறு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துட்டுருக்குறோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் வந்து வந்துருக்குறோம். இதில் வந்து இந்த ஃபன் சிட்டி இருக்குங்க. அப்படி குழந்தைங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன கேம்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க இப்போ நம்ம வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் இருக்கிற அந்த ஃபன் சிட்டியை போய் பார்த்துடலாங்க. இன்றைக்கி லீவ் நாளுங்கிறதுனால சரியான கூட்டங்க. கீழே வந்து பார்க்கிங்கே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஏன்னா அதுக்கே முக்கால் மணி நேரத்துக்கு பக்கமாக டைம் வந்து போயிடுச்சு. நீங்கள் ஃபன் சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஃபன் சிட்டி வந்து இருக்குங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில். நீங்கள் அதில் உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பே பண்ணணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததில்லை. எவ்வளோ வாங்குகிறாங்க என்னங்கிறது எல்லாமே நம்ம உள்ளே போய் கேட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டோம். நிறைய உள்ளே பார்த்தா நிறைய குழந்தைங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க, குழந்தைங்க ஃபுல்லாக. இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ ஆகுது என்னங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உள்ளே என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா கவுண்டர் பக்கத்துலேயே போர்டு வச்சுருக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. 1 மந்த்துக்கு 599, அதே மாதிரி 1399 வந்து பார்த்தோன்னா 3 மந்த்ஸ்க்கு அன்லிமிட்டட் விசிட்டு, எந்த நம்ம ஃபன் சிட்டிக்கு போனாலும் விளையாடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உள்ளே வந்து பே பண்ணுறது பார்த்தோன்னா பே பண்ணியாச்சுன்னா 600 பே பண்ணோம். 500 வந்து நம்மளுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னா ஒரு ஒரு கேமுக்கும் வந்து நம்ம அந்த கார்டை வச்சு கார்டில் இப்போ இந்த கேம் வந்து பார்த்தோன்னா 50 ரூபீஸ் வந்து இது பண்ணுறாங்க. அதில் நம்ம டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வருஷிக்காக உள்ளே வந்தோடனே நம்ம வழக்கம் போல் இதுக்கு முன்னால் தூரி அந்த மாதிரி தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே தூரி ஏறிட்டாங்க, இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேமே அதுதான். நம்ம வந்து இதுக்கு 500 ரூபா வந்து நம்ம அந்த டெபிட் கார்டு மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சைடில் ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குதுன்னா அதில் கொண்டு வச்சிங்கன்னா ஒரு இதாகிக்குது. அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து குழந்தைங்கள உட்கார வச்சு சேஃபாக பெல்ட்டெல்லாம் போட்டு விட்டு சுத்தம் வச்சு விளையாட விடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இங்கே நிறைய குழந்தைங்க வந்து இங்கே தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா உள்ளே நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுறதாவது சறுக்கு விளையாடுற மாதிரி நிறைய என்னென்னமோ கேம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தோன்னா 150 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இங்கே தான் இருந்தாங்க. சரி அந்த 150 ரூபீஸ்க்கு என்னென்னலாம் கேம் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. 1 ஹவர் தான் விளையாட விடுவாங்களாம்மா. அதில் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வர்ஷிக்கா உள்ளே வந்த உடனே அந்த சறுக்கு விளையாடுறதில் உள்ளே போயிட்டாங்க. வெளியில் வந்துட்டாங்க செம்மையாக. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. செம சூப்பராக விளையாண்டுருக்குறான். ஃபஸ்ட்டு வாட்டி வந்தோடனே தைரியமாக உள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டான். நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க ஒய்ஃபை ஷாப்பிங் கூப்பிட்டு இங்கே வந்து உட்காந்து குழந்தைய சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சறுக்கு விளையாடுறதுலேயே இங்கே பார்த்தோன்னா கிளாஸ் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம ரெண்டு வழி ஸ்டெப் மாதிரி இருக்கிறதுலையும் ஏறலாம். இதுக்குள்ளே வந்து போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு முன்னால் பார்த்தோன்னா கிளாஸ் வச்சு கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே இருந்தாங்க.
வந்து இது ஒத்தான இடமா தெரியுதுங்க. இன்னும் என்ன நல்லா இருக்குங்கிறத பார்க்கலாங்க. எனக்கும் உள்ளே போய் பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ நானும் தைரியமாக வந்து மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் குழந்தைங்க மட்டும்தான் ஏறிட்டுருக்குறாங்க. நான் ஏறி ஏதாவது ஆயிருமேனுமோன்னு பயந்துட்டு நான் அது மேலே ஏறலை. எல்லோரையுமே நீட்டாக ஷார்ட்ஸ் வந்து போட்டு விட்டுறாங்க. உள்ளே போனோடனே புதுசாக வாஷ் பண்ண ஷார்ட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து அதை காலில் மாட்டி விட்டுறாங்க. மாட்டி விட்டுட்டு தான் எல்லா குழந்தைங்களையுமே உள்ளே விளையாட ஊண்டுறாங்க. ஸோ நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. எனக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம ஷாப்பிங் வர்றோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு அதாவது வீட்டில் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வெறும் 150 ரூபீஸ் வந்து இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 ஹவர் நீங்கள் நல்லா டயர்டாகிற வரைக்கும் விளையாட விடலாங்க. எனக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ நானும் மேலே ஏறிட்டேங்க. எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு. உள்ளே எல்லாமே எதுவுமே வந்து அடிபடுற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சின்ன இடம் கூட அடிபடுற மாதிரி இல்லைங்க. அந்த பைப்பில் சறுக்கி போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே உள்ள அந்த பைப்போட என்ட்ரன்ஸில் இப்படி உள்ளே போனோன்னா நம்ம அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணாடி மாதிரி வச்சுருக்குறாங்க இல்லையா, ரெண்டு வழியில் வரலாம். நம்ம அந்த ஸ்டெப்லேயும் வரலாம், இது வழியே உள்ளே கீழே சேர் மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அதுலேயும் ஏறி நம்ம அந்த கண்ணாடி வழியாக பார்க்கலாம். ஐஸ்கிரீம் மாதிரியெல்லாம் நிறைய சின்ன சின்னதாக பொம்மைகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நம்ம அந்த சறுக்கி வர்ற மாதிரியான இடங்க. வர்ஷிக்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி சறுக்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இங்கே முன்னாலேயே வந்து அந்த சறுக்கி வந்தோடனே அந்த பாலில் வர்றது வந்து பார்த்தோன்னா நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. வர்ஷிக்காக படுத்தே விட்டேன் ஐயான்ற மாதிரி அந்த பாலில் வந்து படுத்து உருண்டு பறந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க இங்கே வந்து. ஏன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு கூட ஷாக்ஸ் போட்டு தான் அதில் உள்ளே விளையாட விட்டாங்க. இங்கே இன்னொரு குட்டி பாப்பா பாருங்கள், இருக்கிற இடமே தெரியல, வருஷம் முடிச்சிருப்பா அந்த பாப்பாவை. அந்த மாதிரி உள்ளே படுத்துட்டு ஃபுல்லாக தலை மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி செம க்யூட்டாக இருந்ததுங்க. இன்னும் வந்து வேறு என்னென்னலாம் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே பாக்ஸிங் மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதை சுற்றி விளையாடுறது, கிக் பாக்ஸிங்கில் குத்துற மாதிரி சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க அதெல்லாமே. நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்குங்க. எல்லா பேரண்ட்ஸுமே இங்கே தான் மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், எல்லா குட்டீஸுமே செம்ம ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது எங்களுக்கு. இவ்வாறு அந்த வேறு இந்த குட்டி குழந்தைய வந்து அந்த இதில் சுற்றி விட்டுருந்தாங்க. அதே இடத்துல நானும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு வர்ஷிக்காக வந்து அதில் ஏறி உட்காந்துட்டாங்க. ஒரு டைம் சுற்றி விட்டால் அதுவே நிறையா டைம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வர்ஷிக்காக கிட்டத்தட்ட கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா. கடைசியில் வர்ஷையே வந்து கொஞ்சம் டயர்டாகி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அடுத்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் நிறையா பேர் இங்கே விளையாண்டுருந்தாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்கே விளையாடுறதுக்கான இடம் வந்து இங்கே இருக்குங்க. எல்லோருமே ஃபுல்லாக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ஏகப்பட்ட கேம்ஸுங்க இதில் வந்து சும்மா ஸ்கேன் பண்ண டெபிட் கார்டு மாதிரி இருக்கும். அதை கொண்டு போய் நீங்கள் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த கேம் 50-30 அந்த மாதிரி இருக்கும். அது டெபிட் ஆகிரும், நம்ம அதை ப்ளே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இவர் பாருங்கள், பையன்ட்டிருந்து இவர் பிடிங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இன்னும் வேறு என்னென்ன தான் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து வர்ஷிக்காக வந்து இந்த நாய்க்குட்டி மாதிரி இருந்தது, அதில் மேலே ஏறி இந்த மாதிரி சுற்றுறது. ரெண்டு ஸ்டேரிங் மாதிரி இருந்ததுங்க, ரெண்டு பேர் உட்கார வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதில் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேரிங்கை சுற்றிட்டு விளையாடுறதுக்காக அவங்க விளையாடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வேறு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து வீடியோ கேம்ஸ் வந்து எதுலேயுமே வர்ஷிக்காக விளையாடக்கூடல. கொஞ்சம் எல்லாமே ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான கேம்ஸில் மட்டும்தான் நாங்கள் விளையாட விட்டோம். வீடியோ கேம்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. பாருங்கள், நிறையா குழந்தைங்க வந்து ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் அது தான் விளையாண்டுருந்தாங்க. இங்கே இதிலெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரியெல்லாம் இருந்தது. அதாவது நம்ம
அந்த இது வந்து பார்த்தோன்னா நம்ம 50 அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து டெபிட் ஆயிரும், நம்ம அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். அதை வின் பண்ணுற இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் என்ன ப்ரைஸ் கிடைக்குதோ அது வந்து நம்ம வின் பண்ணி எடுத்துக்கலாங்க. சாஃப்ட் ஐ சாக்லேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். பக்கத்துலேயே கார் வந்து இருந்ததுங்க, அதில் வந்து போகணும், கார் ஓடணும்னு சொல்லி வருஷிக்கா வந்து போகணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணால். வருஷி ஹாய் சொல்லு. ஹாய். எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஆசைங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் நிறைவேறியிருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓட்ட தெரியல, ஒரு ஒருத்தருக்குமே அவர் எப்படி ஓட்டணும் என்னங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கையை வந்து நம்ம அந்த கீழே மட்டும் வச்சிடக்கூடாதுங்க, ஏன்னா எனக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அதில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பக்கம் கடல் மாதிரி இருக்குங்க, ரெண்டையும் அழுத்தினோன்னா அது பாட்டுக்கு வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ஸ்டேரிங்கை வந்து ரைட் அடிச்சோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரிவர்ஸ் இதாகிக்குதுங்க, ரிவர்ஸ் போய்க்குது வண்டி. ஃபஸ்ட்டு ஹாய் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு இது போயிடுச்சு, ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே டைரெக்டாக நம்ம வண்டியில் முட்டும் போது வருஷிக்காக வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நல்லா இருந்ததுங்க ஓட்டுறதுக்கு, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, வந்து பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த கேமுக்கு வந்து பார்த்தோம்னா 60 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து டைம் தான் பத்தாமல் போயிடுச்சு, இல்லைனா ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கலாங்க. இன்னும் நிறையா கேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஒன்று ஒன்றுமே நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது அங்கே ஃபன் மால் போகாமல் டைரெக்டாக இங்கே வந்து இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கலாம். இப்போவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஃபுல்லாக கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லேட் ஆகிடுச்சு, நைட்டே ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு இப்போ போயிட்டுருக்குறோம். பசி செம பசியாக இருந்தது, நம்ம அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு வீட்டுக்கு போயிடலாம் நினச்சி தான் வந்தோம். வெளியில் வந்தால் ஃபுல்லாக மழைங்க, மழை பனி ரெண்டுமே இருக்கும்போது நம்மளுக்கு வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட்றதுனா டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பக்கத்துலேயே வர்ற வழியில் பார்த்தோன்னா ஆர்ஜி புதூர் வரைக்கும் வந்துட்டோம். சரி, இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் சாரதாஸ்ன்னு சொல்லி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் நாங்கள் போனோம். பார்த்தா இங்கே முன்னால் நல்லா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வர்றோம் சாப்பிட்றதுக்கு, எப்படி இருக்கும்னு தெரில. வாங்க உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இடம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. சரி, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோங்க. வருஷிக்காவும் வந்து இந்த இடம் வந்து நல்லா ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா ஃபுல்லாக கிளாஸில் அந்த பக்கம் ஸோ இதெல்லாம் உட்கார்றதுக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்ததுங்க இடம் வந்து, அங்கே உட்கார இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து சும்மா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட்லைங்க, நைட் டைம்ங்கிறதுனால அளவாக தான் சாப்பிட்டோம். இருந்தாலுமே பில்லு வந்து ரொம்ப ரீசனபிளாக போட்டிருந்தாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷிவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். வேற இன்னொரு வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.